என்ன செய்தி என்றால், அவர்கள் தாங்கும் வழிக்கு உள்ளவர். எப்படி என்றால், அந்த கவிதை காலத்தில் இரவு நேரம் தோட்டத்திலே விளக்கு இருக்காது. அந்த குறிப்பிட்ட நேரத்திலே விளக்கு அணிந்துவிடும். கவிஞர்கள்லாம் சுற்றி மாமரத்து கீழே பேசியிருக்கும் பொழுது கவிதை பற்றி கேட்டுட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவர் காலில் இரவு நேரமாக பவளை சீயா கட்டிடுச்சு. சீயா கொண்டிருந்தாங்க கட்டியிருக்கோம், ஆளு காலு கடுக்குது. அப்படியே யோசிக்கிறாங்க. அப்போ வந்து கேட்குறான் சின்னப்பங்கிற கவிதை, இது எப்படி ஏன்? அந்த சின்னப்பன் கேட்குறான், சொல்கிறாரு, வெடுக்கென்று கடித்ததொரு பூரான் என் வேதனையை சின்னப்பன் ஏறெடுத்தும் பாரான். வெடுக்கென்று கடித்ததொரு பூரான் என் வேதனையை சின்னப்பன் ஏறெடுத்தும் பாரான். கடுக்கத்தான் செய்ததடா முட்டி, கடுக்கத்தான் செய்ததடா முட்டி, விஷம் காலுக்கு ஏறியது நான் நடந்தேன் எட்டி. காற்றடித்த பன்றை போல் காலும் நன்றாய் கணத்துத்தான் நீக்கியது தீப்பை போல் மேலும். ஊத்தினேன் கால் போத்தல் சம்சை, வழியோ ஓடியோ போனதடா நான் பட்ட இம்சை. அப்ப என்ன செய்தினா, அந்த வழியை கூட பொறுக்க முடியாம கவிதை சொல்லிக் கொடுக்கிறவங்க. அந்த வேகங்கள் இன்னும் சில தாக்கங்கள்லாம் இருந்துச்சு. என்னோடையிலும் இருந்தது, மகிழ்ந்து இருந்துச்சு, நாவலங்கிட்டே இருந்தது. ஐயா சொன்னார், வழக்கறிஞர் சொன்னது போல, அதாவது அவருடைய கோபம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஐயா சொன்னவங்கன்னா நான் சொல்கிறேன். அது என்ன, அப்பன் தொழிலை அவன்றது மைந்தன் எப்பவும் செய்ய இருக்கிறார் சட்டம். அப்பன் தொழிலை அவன் திரு மைந்தன் எப்பவும் செய்ய இருக்கிறார் சட்டம். குப்பை கூட்டும் குப்பன் மகனும் கப்பல் ஓட்டலாம் தடுக்கிறார் சட்டம். சட்டம் தடுத்தால் சட்டத்தை திருத்து முட்டாள்தனத்தை முதலில் கொழுத்துனர். ஆக இந்த கவிதை வரிகள்லாம் ஒவ்வொரு சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு அப்படியே நெருப்பு கலந்து, நாங்களாம் கவிதை ஒன்று கொடுக்கும்போது திட்டுவார் பாலம் பத்தாது மாதிரி. அப்போ எழுதுவான், சிட்டுக்குறியை பிடிக்காது, அதை பட்டு நூலால் கட்டாதேன்னு எழுதி கட்டுவான். தலைவரே திருத்தி விடுவான், டேய் சிட்டுக்குருவியை பிடிக்காதே, அதை பட்டு நூலால் கட்டாதுன்னா சடமலை கட்டலாமான்னு கேட்பார். அப்புறம் எப்படி தான் எழுதுறதே கவிஞரே, சிட்டுக்குருவியை பிடிக்காதே, அதை தொட்டு நூலால் கட்டாதேன்னு கூட நியாயமா இருக்குமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு வரையும் சொல்லிட்டு வருவார் கவிதைகள். ஏன்னா அந்த கவிதை நையாண்டிகள் ரொம்ப இருக்கும். நையாண்டி பண்ணுகிறாய் புலனி ஆண்டி, நைந்திட்ட என் வாழ்வு நிலையை கண்டு, பொய் ஆண்டு கோட்டையிலே புளிக்கு தள்ளி, புலி வேசம் போடுகிறாய் இன்று நீ என்று சில கவிதை சொல்லிட்டு வருவார். அப்ப கவிதை சொல்லி கொடுக்கும் போது அவரையும் சொல்லி கொடுப்பார், சின்னாங்க எடுத்து பத்தி இப்படிதான் இருக்கணும்வார், எப்படின்னு கேட்பான். அதாவது போடோக்கா தடமாத்தா அப்பா சிக்கி, போடோக்கா தடமாத்தா அப்பா பிக்கி, பித்தளையை கொண்டு வந்தாய் என்றே திட்டி, கேடான என் அறிவின் நிலைமை சுட்டி, கேவலமா சில வார்த்தை சொன்னான். அதாவது கடனுக்கு போயிட்டு ஆர்வம் கடைகள் நகை வாங்கியிருக்கான். அந்த அவசரத்துக்கு என்ன பண்ணாரு, அந்த நகை போலி நகையை கொடுத்து விட்டார். அதை எடுத்துட்டு பாசக கடைக்கு போறான் அவசரத்துக்கு. அந்த சீலை ஏசுறான், ஏ போடோக்கா தடமாத்தா அப்பா பிக்கி, பித்தளையை கொண்டு வந்தா என்றே திட்டி, கேடான என் அறிவின் நிலைமை சுட்டி, கேவல மாய்ச்சல வார்த்தை சொன்னான். நானும் சாடத்தான் நினைத்தேன் ஒரு திருடன் போல, சடுதியிலே புறப்பட்டு வீடு வந்தேன். வாடா வா என்றார் கங்காணி, நானும் வாங்கி போன சங்கிலியை விட்டேன் மூஞ்சிருந்தான். அப்ப இந்த எரிசுகத்தை எப்படி சொல்லுறதுக்காக கவிதை. இந்த மாதிரி அந்த கவிதை நயங்களை சொல்லும் பொழுது அந்த தாமி வழி இப்படி இருக்கிற பொன் கோகல வழியாக பார்த்தேன். ஏதோ ஒரு 6 மணிக்கு முன்ன கால் பண்ணேன், நானும் உங்க மாதிரி உட்காந்துட்டு புக்கை வாங்கிட்டு டாட்டா கட்டு போயிடலாம் நினைச்சேன். என்ன கூட அந்த உட்கார வச்சுட்டாங்க,
இங்கதான் சில சொல்லுன்னு அப்போ அம்மா இங்கே சொல்லிட்டாங்களா, அப்போ தான் அம்மா சொல்லி தான் நானும் இல்லை. அங்க அந்த வகையில் பொண்ணு கோயில் ஆரம்பத்திலேயே அம்மா சொன்ன மாதிரி மனுமணி அம்மா சொன்ன மாதிரியெல்லாம் ரொம்ப தொடுக்கானவ தான். நம்ம ஆண்டா இருக்கும் போதே குரலு சில்லு வெட்ட மாதிரி தான் இருக்கும், வைங்க 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 தான் இருக்கும், அடங்க இருக்காது. அது வித்தியாசத்தை அங்கேயே நான் பார்த்தேன், விலைக்கு பேர் முறையிலேயே தெரியுமா அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு வீங்காரம் படக்கூடிய ஆளுன்ட்டு ஒய்ங்க ஒய்ங்க ஒய்ன்னு உலகம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு மின்னல் பண்படையில். ஆகவே சில செய்திகளை அப்பாவை பற்றி சொல்லணுங்கிறக்காக சொன்னேன், நான் அப்பங்கிற கீதியில். ஆக அடுத்து இந்த பொண்ணுக்கு இப்போ வந்து நான் நாலு பேரும் எழுதுனேன். எப்படின்னா, தீப்பொறியின் பேர் சொல்லும் திருமகளே, தீப்பொறியின் பேர் சொல்லும் திருமகளே, தீர்ந்தமிழின் சுவை சொல்லும் தமிழ் மகளே, பாப்புனைந்த மூத்தோரின் தலைமகளே. அம்மா சொன்னாங்களே இறைவர் கவி இறைவர் கவிஞர் சீனிநாயனார் ரொம்ப அடுக்கமான பாசம் காட்டக்கூடியவர், இன்னும் பல வயதான கவிஞர்கள் ரொம்ப நெருக்கமானவங்க. தீப்பொறியின் பேர் சொல்லும் திருமகளே, தீர்ந்தமிழின் சுவை சொல்லும் தமிழ் மகளே, பாப்புனைந்த மூத்தோரின் தலைமகளே, பாசத்தில் மனமிறங்கும் கலைமகளே, தோப்புகளாய் உறவுகளை அழைப்பவளே, தோப்புகளாய் உறவுகளை அழைப்பவளே, தோல்விகளை வெற்றிகளாய் அமைத்தவளே, தோப்புகளாய் உறவுகளை அழைப்பவளே, தோல்விகளை வெற்றிகளாய் அமைத்தவளே, வாய்ப்புகளை பலருக்கும் கொடுத்தவளே. அது பகிர்ந்தவன் சொல்லலாம், வாய்ப்புகளை பலருக்கும் பகிர்ந்தவளே, வாழ்த்துகிறேன் உன்னுடைய வளர்ச்சி கண்டு. நன்றி, வணக்கம்.